ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் காஜு கட்லி. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த சூப்பர் டெலிஷியஸான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். காஜு கட்லி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நைஸாக அரைச்சிக்கலாம். முந்திரியை அரைச்சிட்டு இப்போ நமக்கு ஃபைன் பவுடராக வேணும், அதனால் இதை நான் ஜலிச்சிக்கிறேன். ஜலிக்கும் போது சரியாக அரைப்படாத முந்திரி இருந்துச்சுன்னா அதை இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி அளந்த கப்பில் முக்கால் கப் வந்து சுகர் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கால் கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு திக்கான த்ரெட் பதம் வர வரைக்கும் இந்த சுகரை கொதிக்க வச்சுக்கலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான த்ரெட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். இதோட கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாசத்துக்காக நான் ரெண்டே ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முந்திரி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆறணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சூடாக இருக்கும் போது கூட இந்த முந்திரி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரப்பாகும் முந்திரி பவுடரும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸை ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காட்டியுமே உங்களுக்கு நல்லா வந்து திரண்டு வந்துடும். முந்திரி பவுடர் சுகர் சிரப் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பதம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்பவே சாஃப்டான ப்ரெஷர் கொடுத்து இதை பிசைஞ்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு காஜு கட்லி கட் பண்ணும் போது ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். உங்ககிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காகவே வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். சூப்பர் டெலிஷியஸான தீபாவளி ஸ்பெஷல் காஜு கத்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்ததில் ஸ்வீட்டோட அளவெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்வீட்டோட அளவும் அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. உங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.